வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன் சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு கழிவூர் நானுடைய அன்பு வணக்கங்கள். இந்த ஜெம்மாலஜி நவரத்ன கற்கள் இது மக்களுக்கு இன்றைக்கி ரொம்ப வந்து ஆர்வமுடைய ஒரு செய்தி. இந்த மோதிரக்கல் அணியிறது அதனால் அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிற எண்ணம் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. இதை வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உலக அரங்கில் எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துகிறாங்க. இந்த அந்த காலத்தில் வந்து இந்த ராஜாக்கள்லாம் பெரிய பெரிய வைரங்கள் நவரத்னங்கள்லாம் அணிஞ்சு அவங்களுடைய பெருமையை பறைசாற்றுவாங்க. பீகாக் த்ரோன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி அதை வந்து இஸ்தான்புல்ல கொண்டு போய் வச்சுருக்காங்க சூறையாடிட்டு. அது நம்ம நாட்டில் வந்த ஒரு அருமையான கலை பொக்கிஷம். அது அதில் பச்சைக்கள் அதிகமாக பதிச்சிருந்தாங்க, மிக உயர்ந்த நவரத்ன கற்கள்லாம் பதிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கோஹினூர் டைமண்ட்ன்றது இன்றைக்கி வந்து பிரிட்டிஷ் குயின் கிட்டே இருக்குது. அது வந்து அந்த காலத்தில் கோல்கொண்டா ஃபோர்ட்னு ஹைதராபாத்தில் கிடைச்ச ஒரு மிக விலை உயர்ந்த மிகப்பெரிய வைரம். அதுக்கு ஈடு இணையான வைரம் இது வரைக்கும் எங்கேயுமே யாருமே பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வைரக்கல், அது வஜ்ரம்னு சொல்லுவோம், டைமண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ராஜ நவரத்னம்னு சொல்லுவோம். எல்லா நவரத்தனோட ஒரு ராஜத்துவமான நவரத்னம் இது. இது வந்து ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கல்லுன்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அதே சமயத்தில் வந்து வைரம் வந்து போடலாமா வேண்டாமான்ற சந்தேகமும் நிறைய பேருக்கு உண்டு. வைரம் வந்து சில பேர் அழிச்சுடும்ன்ற நம்பிக்கையும் சில பேருக்கு உண்டு. அது நாடுகளையே அழிச்சிருக்குன்னு நம்பிக்கையும் சில பேருக்கு உண்டு. இது இங்கிலாந்து ராணிக்கு சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம இஸ்லாமிய போராளிகள்கிட்ட சில பேர்கிட்ட சிக்கி அதுக்கப்புறம் அது போச்சு, ஆப்பிரிக்காவுக்கும் சில காலம் போச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது சென்ற இடமெல்லாம் நிறைய வந்து கலகங்கள் உண்டாக்கியிருக்கு, நிறைய போர் இழப்புகளை உண்டாக்கியிருக்கு, நிறைய சீரழிவுகளை உண்டாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அதனுடைய ஒரு ஆர்வம் யாருக்கும் குறையில்லை, அது வச்சுக்கணுன்ற ஆசை யாருக்கும் குறையில்லை. இப்போது இங்கிலாந்து ராணி வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கனாக்கா, அந்த இங்கிலாந்தினுடைய ராணியினுடைய அந்த ராணித்தன்மை வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை, அது ஒரு டெக்கரேட்டட் பொசிஷனாக இருக்குதுன்னு சொல்லி சில பேர் விளக்கம் சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய பொக்கிஷமான விஷயம்ன்றது யாரும் மறுக்க முடியாது. இந்த டைமண்டுன்னு சொல்கிறது வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விலை உயர்ந்த ஒரு கல்லாகும். இந்த டைமண்டுன்னு கடைசியில் பார்க்க போனோம்னா அது வெறும் கறி தான். அந்த கறி எப்படி மனிதன் வந்து எவ்வளோ உயர்வான மனிதனாக இருந்தாலும், எவ்வளோ சாதனைகள் பண்ணாலும், எவ்வளவு பெயர் புகழ் கீர்த்தி பண்ணாலும், அவன் மண்ணோடு மண்ணாக மறையக்கூடியவன், அவன் ஒரு கரியாகக்கூடியவன் தான் நம்முடைய வேதங்கள் சாஸ்திரங்கள் இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் வந்து இந்த கல்லம் வந்து பார்க்கும்போது மிக உயரிய கல்லானாலும் அது வந்து கார்பன் தான், அந்த கார்பனுடைய கண்டென்ட்னு சொல்லுவோம், கறி தான் அது. இது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பூமியினுடைய மிக ஆழமான பகுதிகள், கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மைல்கள் உள்ளே இருக்கக்கூடிய இந்த எம்பெட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த சில குறிப்பிட்ட இடங்களில் அது அமையிறது. அந்த பூமியில் உள்ளே போக போக அதனுடைய சூடுத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அக்னியினுடைய வேகம் ஜாஸ்தி இருக்கும். அந்த அக்னினால் உருவாக்கப்பட்டது. அந்த பூமியில் சில சமயம் குளுமையும் ஏற்படும், எப்படி மாறி மாறி அந்த சீசனல் சேஞ்ச் இருக்கும், அது சீசன்டு ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏற்படும் போது அந்த பூமியினுடைய உள்பகுதியில் ஏற்படக்கூடிய அசைவுகள்னால சிறிது சிறிதாக அசைந்து பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான வருடங்களாக அது பூமியினுடைய அடிப்பகுதியில் ஒரு பண்பட்ட நிலையை அடைந்து அது மேலே வந்து மெல்ல மெல்லமாக நகர்ந்து வரும். அப்படி வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த டைமண்டினுடைய வெளிப்பாடு. இந்த டைமண்ட் வந்து அதிகமாக பூமியில் காணப்படுறது வந்து ஆப்பிரிக்கன் ரீஜியன்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்காவில் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் இன்னும் அதனுடைய உற்பத்திகள் இருக்க தான் செய்கிறது. ஆப்பிரிக்காவில் இந்த பூமியினுடைய மேல் பகுதியில் மற்ற பகுதிகளோடு அதிகமாக கிட்ட வந்திருக்கு, அதை நிறைய பேர் தோண்டி எடுக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் இந்த பூமிக்கு அடியில் கிடைக்கிறத விட நதி நீர்களில் நிறைய கிடைக்கிறது. இது இந்த சிறு தொழிலாளர்கள், விவசாயிகள், கூலி தொழில் செய்வர்கள் கூட ஒரு பகுதி நேர வேலையாக இதை செய்கிறாங்க. இந்த ஆறுகள் நதிகளில் சலடை போட்டு செய்வாங்க, சலிக்கும் போது அதில் பல விதமான கற்கள் தெரியும், அதில் ஒரு சில வந்து வைரக்கற்களாக இருக்குது, அதை எடுத்து விற்பனை பண்ணுவாங்க. இந்த வைரங்களினுடைய சக்தி வந்து மிகப்பெரிய சக்தியானது. அது வந்து வைரத்தினுடைய சக்தி புஷ்பராகம்னு சொல்லுவாங்க. அந்த புஷ்பராகத்தினுடைய சக்தி டைமண்ட் சக்தி வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு சுக்கரன்னு பேர்.
இந்த நவகிரகங்களில் சுக்கரன்னு சொல்கிறது தான் அது ரொம்ப வலுவான கிரகம். அண்ட் சுக்கரன் தான் அதிகமான ஆண்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. மற்ற ஏனைய கிரகங்களுக்கான திசாபுக்திகள்லாம் குறைந்த ஆண்டுகள் தான். சுக்கரனுக்கு மட்டும்தான் 20 ஆண்டுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அது ராஜச கிரகம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் அந்த சுக்கரனுடைய ஆட்சியை கொள்வது தான் இந்த வைரம்னு சொல்லக்கூடிய டைமண்ட். அது சுக்கரன் பலகீனமாக இருக்கவங்க இதை பயன்படுத்துவாங்க, சுக்கரன் பலமாக இருக்கவங்க இதை பயன்படுத்தி மேலும் உயரத்துக்கு பயன்படுத்துவாங்க. இந்த சுக்கர ரத்னமான டைமண்ட் வந்து ரொம்ப திண்மை அதிகமானது. வைரத்தை வைரத்தால் தான் வெட்ட முடியும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வைரத்தையும் வந்து கட் பண்ணுறதுக்கோ வேறு இது பண்ணுறதுக்கோ அல்லது அதை வந்து பதப்படுத்தி நமக்கு தகுந்த ஒரு ஷேப்பு கொண்டுறதுக்கோ இன்னொரு வைரத்தால் தான் முடியாது. மற்ற எந்த உலோகத்தாலையும் இதை கட் பண்ண முடியாது. இந்த வைர பரீட்சை பண்ணுறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேனா மாதிரி வச்சு அது முனையில் ஒரு வைரத்தை வச்சு அது மேலே ஒரு கோடு போடுவாங்க. அது கோடு விழுந்தால் அது உண்மையான வைரம், கோடு விழலைன்னா வைரம் இல்லை. அது கோடு அது கோடு விழுந்தாக்கா அது உண்மையான வைரம் இல்லை, கோடு விழலைன்னா தான் அது உண்மையான வைரம். இப்படிலாம் அதனுடைய தன்மைகள் நிறைய இருக்குது. இந்த வைரத்தில் மூணு விதமான வைரங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த கோஹினூர் டைமண்டில் வந்து பியூர் வைட், அது அந்த வைட் வந்து 100% வைட்டு டைமண்ட். அது அது இப்போ இந்தியாவில் பெரும்பகுதியில் கிடையாது. அந்த செகண்ட் ரேட் வைரம் தான் இருக்குது இப்போ. அந்த வைரங்களுக்கு வந்து நீலம் பாய்ந்த வைத்தம்னு இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரௌன் சொல்லக்கூடிய ஒரு மஞ்சளுக்கு நிறமாக இருக்கக்கூடிய வைரம் இருக்குது. அப்புறம் வந்து பச்சை நிறம் பாய்ந்த வைரங்கள் இருக்குது. இப்படி பல விதமான வண்ணங்களுடைய சேர்க்கை இருக்குது. இந்த கிளியர் டைமண்டுன்னு சொல்கிறது ரொம்ப ரேர். அதுக்கு அதுக்கு தான் ட்ரிபிள் சின்னு சொல்லுவாங்க. அதாவது வைரத்தினுடைய தன்மையை வந்து எப்படி அளக்கணும்னு சொன்னால் அதனுடைய கிளாரிட்டி, அதனுடைய கிளாரிட்டி எவ்வளோ சுத்தமாக இருக்குது, எவ்வளோ பரிசுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது. அது நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம்னு சொல்லி அந்த ஆங்கில சமஸ்கிருத ஸ்லோகத்தில் கூட சொல்லுவாங்க. அதனுடைய தெளிவு ரொம்ப முக்கியம், கிளாரிட்டி. அதனுடைய கேரட்டு, அதனுடைய வெயிட்டு. அந்த கேரட்டுன்னு சொல்கிறது ஒரு கேரட்டுன்றது என்னன்னா ரெண்டு குந்துமணியினுடைய அளவு. அது எவ்வளோ கனமோ அந்த அளவு தான் கேரட்டினுடைய அளவுன்னு பேர். அதே மாதிரி அதனுடைய சைஸு, இந்த மூணு இந்த காஸ்ட்டு, இது மூணும் சேர்ந்தது தான் ட்ரிபிள் சின்னு சொல்லுவாங்க. இந்த மூணையும் வந்து நம்ம அளந்து பார்த்து அது சரியான வைரத்தை பயன்படுத்தால் பயனுள்ளதாக இருக்கும். ஆரம்பத்தில் சொன்னேன் சில பேர் வைரத்தை பயன்படுத்துறதுக்கு பயப்படுறாங்கன்னு சொன்னேன். அது வந்து அபவாத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. வைரம் வாங்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு சக்தி கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சக்தி இருந்து அந்த வைரமும் உங்கள்கிட்ட கிடச்சிருந்தால் அது நீங்கள் கோட்டியில் ஒருத்தர், பல கோட்டியில் ஒருத்தர்னு பேர். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை பயந்துன்னு உபயோகப்படுத்தாமல் பீரோலையோ அலமாரிலையோ வச்சுட்டா நீங்கள் அபவாத ராஜயோகக்காரர்னு பேர், கொடுப்பனை இல்லாததுன்னு பேர். அதனால் வைரம் இருந்ததுன்னா அது தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாம். அதில் எந்த தோஷமும் வந்துடாது, கெடுதலும் வந்துடாது. இந்த வைரத்துக்கு ஜீவன் உண்டுன்னு ஒரு தாத்பரியம் இருக்குது. அந்த ஜீவன் சொன்னால் ஒருத்தர்கிட்ட வந்து வந்து ஒரு வைரம் வந்து சேர்ந்ததுன்னா அவங்க அதை பயன்படுத்தினா அவங்க வாழ்நாள் பூரா அதை அது தொலைஞ்சி போனால் கூட திரும்ப கிடைக்கும்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகளும் காணப்படுறது. இந்த வைரம்னு சொல்கிறது அந்த காலத்து ராணிகள்லாம் வந்து ஒரு இடர்பாடான காலங்களில், அதாவது எதிராளி வந்து போராடி நம்மளை ஜெயிச்சிட்டாங்கன்னாக்கா மோதிரத்தில் வந்து மூடி மாறி போட்டு ஒரு வைரத்தை வச்சுருப்பாங்க. அந்த வைரத்தை பொடி பண்ணி சாப்பிட்டுடுவாங்க. சாப்பிட்டு அது உடனே வந்து மரணத்தை சம்பவிக்கும். அதுக்காக இந்த வைரம் பயன்பட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ராஜாக்களும் கையில் வைர மோதிரத்தில் அது போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி காலத்தில் அவங்க பயன்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்தின வைரம்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவும் இந்த வைரம் பயன்படுறது. இப்போ நவீன காலத்தில் மேல்நாடுகளையும் வட இந்தியாலையும் பெரும்பாலும் இந்த வைரமானது பிளாட்டினம் சொல்லக்கூடிய ஒரு உலோகத்தில் தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த பிளாட்டினத்துக்கு வந்து மூணு கிரகத்தினுடைய சக்தி ரொம்ப தீட்சணியமாக கிடைக்கிறதுன்னு விஞ்ஞானம் நிரூபிச்சிருக்கு. அது என்ன சக்தின்னு சொன்னால் இந்த சூரியனுடைய சக்தி ஒன்று, சுக்கரனுடைய சக்தி ஒன்று, புதனுடைய சக்தி ஒன்று. இந்த சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணுனுடைய சக்தியும் ஒருமிக்க கிரகிக்கக்கூடிய தன்மை பிளாட்டினத்துக்கு தான் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய வைரங்கள் மொத்தமே நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா லண்டன் டபுள் டெக்கர் பஸ்ஸில் மூணு பஸ்ஸில் அடக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி பிளாட்டினம்னு சொல்லக்கூடிய ஒரு அளவை நம்ம அளந்தோம்னாக்கா உலகத்திலேயே வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் நம்முடைய ஆங்கிள்னு சொல்லக்கூடிய பாதம் நிறையக்கூடிய அளவுக்கு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த வைரங்களை பற்றியும் பிளாட்டினை பற்றியும் பல சுவையான செய்திகள் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். அம்மாதிரி செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.